ஐந்து நிமிடத்தில் டை செய்யுங்கள். வி கேர் ஷாம்பு ஹேர் கலர் இப்பொழுது நான்கு கலர்களில். அனைவருக்கும் வணக்கம். 46வது சென்னை புத்தக கண்காட்சியில் ஏறக்குறைய 1000 ஸ்டால் இருக்கு. அதில் 1000 ஸ்டாலில் நான் பார்த்த வரைக்கும் குறைஞ்சது வந்து ஒரு 20,000 ஆதர்ஸ் இருக்காங்க. அவங்க எழுதுனது பழைய ஆதர்ஸ், இப்போ இருக்க ஆதர்ஸ் எழுதுனது. ஸோ அதில் நான் பார்த்ததில் ஒரு 5 நூல்களை வந்து நான் வந்து வாசகர்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். நான் படித்து பார்த்தது, நான் வந்து தகுதியானது என்று நான் நம்புவது 5 புத்தகங்களை நான் பரிந்துரை செய்கிறேன். அதில் முதலாவது நான் பரிந்துரை செய்கிறது சாலாம்புரி அப்படின்ற இந்த நாவல். இந்த புத்தகத்தை எழுதுனவங்க வந்து கவிஞர் ஆ வெண்ணிலா. அவங்க வந்து வந்தவாசியில் வந்து ஆசிரியர் இருக்காங்க, பெரிய பிரபலமான எழுத்தாளர். இன்றைக்கு வந்து முல்லைப்பெரியார் அணை கட்டுவதை பற்றி ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரலாறு சம்பந்தப்பட்ட நாவல் எழுதுறதில் வல்லவர். அவர் எழுதின நாவல் இது. அடுத்து வந்து என் தலைமாட்டில் அப்படின்னு, இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன். தெம்சுலா ஆவின் அப்படின்ற ஒரு நாகா போயிட் வந்து அவர் வந்து இதை வந்து ஒரு 8 சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அந்த சிறுகதைகள் ஆங்கிலத்துக்கு போய் பின் ஆங்கிலத்தில் வந்து திலகவதி வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து மனித உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது. ஒரு ஒரு பெண் கைம்பெண் வந்து, அதில் ஒரு கதை சொல்கிறேன், ஒரு கைம்பெண் வந்து எப்படி வந்து தான் வந்து இந்த பூக்களால் வந்து கவரப்பட்டு, சரக்கொன்றை பூவுகளால் கவரப்பட்டு, தன்னுடைய இறப்புக்கு பின்னால் சரக்கொன்றை தன்னுடைய வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சிகளிலிருந்து அந்த நாவல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தம்பதி கிடையாது, அவங்க சேர்ந்து வாழக்கூடிய இருவர், ஒருவருடைய மரணத்தை வந்து மற்றவர்கள் எப்படி சந்திக்கிறாங்க அப்படின்றத பற்றி இந்த புத்தகம் வந்து நாவல் 8 சிறுகதைகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து வெளியிட்டது வந்து சாகித்ய அகாடமி வெளியிட்டாங்க. அடுத்து வந்து இன்னொரு புத்தகம் வந்து, இது வந்து மாதா ஆப்பிரிக்கான்ஸ் பேர். இதை வந்து அக்னி வெளியீடு வெளியிட்டது. இந்த மாதா ஆப்பிரிக்கா வந்து ஆசிரியர் வந்து, இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான், குறிஞ்சி வேலன். அதாவது டிரான்ஸ்லேஷன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் மாதிரியே இருக்காது, நம்மளுடைய வாழ்வை பிரதிபலிக்கிற கூடியதாக இருக்கும். இதனுடைய கதை என்னென்னா, இது நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்பிரிக்கா குடி போகிறாங்க. அந்த ஆப்பிரிக்கா குடிப்பாட்டில் இடியமீன் வந்து அவர் வந்து ஆட்சியாளராக இருக்கார். இடியமீன் வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி வந்து பெரிய வந்து முரட்டுத்தனமாக பல விஷயங்களில் வந்து பல பேர் கெடுதல் பண்ணியிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும். அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண் அந்த கதையோடு இருக்கும். ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த ஆப்பிரிக்காவினுடைய அந்த பூகோளத்தில் நம்ம வந்து பயணம் செஞ்சது மாதிரியே இந்த நாவல் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து எழுத்தாளர் இமயம் எழுதிய தாலி மேலே சத்தியம், அந்த சிறுகதை தொகுப்பு வந்து கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான பிடிச்சது வந்து, எப்படி வந்து தேர்தல் சமயத்தில் வாக்காளர்கள் வந்து ஜாதியை முன்னிட்டு அவங்க வாக்களிக்கிறாங்க. ஒரு நல்ல ஆட்கள், மைனாரிட்டி சேர்ந்த ஒரு நல்ல ஆளுக்கு போடாமல் ஒரு கெட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி ஆளுக்கு, இல்லை தெரியும், பணங்கடன் கொடுத்தாலும் கூட ஒரு ஆளால் வந்து ஜெயிக்க முடியல, பணமே குறைச்சி கொடுத்தா கூட ஒரு ஆளால் ஜெயிக்க முடியாது அப்படின்றது தேர்தலில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், இன்றைக்கு உள்ள சூழலை பற்றி அந்த நாவல் இருக்கும். அது எனக்கு பிடிச்ச நாவலாக நான் கருதுகிறேன். அடுத்து வந்து ராதிகா சாந்தவனமு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூலத்திலிருந்து தமிழில் வந்து செய்யப்பட்ட இது. அதில் குறிப்பாக வந்து பிஎம் சுந்தரம் அப்படின்னு மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. பிஎம் சுந்தரம் குறிப்பாக வந்து ஃபைன் ஆர்ட்ஸை பற்றி நிறைய எழுதினவங்க அவங்க தான். அவருடைய கைவண்ணத்தில் வெளிவந்த இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ராதிகா சாந்தவனமு, அதாவது ராதிகா சாந்தமானால் அப்படின்ற பேர். 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் மராட்டிய தர்பாரில் அன்றைக்கு வந்து தேவதாசியாக இருந்தவங்க வந்து முத்துப்பழனி, அவங்க வந்து எப்படி வந்து மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸ், குறிப்பாக வந்து கோபியர்கள், அவங்க வந்து கிருஷ்ணரோட வந்து அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து விளக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் 2 முறை வந்து தடை செய்யப்பட்டது அந்த காலத்தில். அது ரொம்ப விரசமாக இருக்குதுன்னு தடை செய்யப்பட்டது. ஆனால் அது படித்து பார்த்தா விரசம்னு சொல்ல முடியாது, அது வந்து கொஞ்சம் ரசனையாக எழுதப்பட்டது, கொஞ்சம் லைட்டாக விரசமாக இருக்குதுன்னு அன்றைக்கு கருதப்பட்டது. இன்றைக்கி அந்த ஸ்டாண்டர்ட்லலாம் இருக்காது. அதை வந்து பிஎம் சுந்தரம் வந்து இன்றைக்குள்ளே தமிழில் போட்டிருக்காங்க.
அதில் இன்னொரு கூடுதல் வந்து செய்தி என்னென்னா, அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்ட அத்தனை ஜீவோக்களும் என்ன காரணங்களுக்காண்டி இந்த வந்து இந்த புத்தகத்தை தடை செஞ்சாங்க அப்படின்னு அவங்க எழுதினது, அது எல்லாமே வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து இதை வெளியிட்ட சமயத்தில் அவங்க வந்து தெலுங்கு மூலத்தில் தான் இது வரைக்கும் இருந்திருக்காது. ஸோ அந்த முதல் புத்தகம் 1930களில் வந்தப்போ அதனுடைய முன்னுரை என்ன இருந்துச்சோ அந்த முன்னுரையும் இன்றைக்கி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய வந்து 18வது நூற்றாண்டினுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, தாசிகளுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, 19வது நூற்றாண்டில் 20வது நூற்றாண்டில் ஆங்கிலேய அரசு இந்த புத்தகத்தை எப்படி பார்த்துச்சு அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணது. ஸோ அதையும் நான் பரிந்துரை செய்கிறேன். ராதிகா சாந்தவனமும். நோ அமோனியா 5 நிமிடத்தில் டை செய்யுங்கள், நீடித்த பலனை பெறுங்கள். வி கேர் ஷாம்பு ஹேர் கலர் இப்பொழுது 4 கலர்களில்.